வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மருதை விஜயகுமார். ச்சே, என்னடா வாழ்க்கை இது! நம்ம ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையை வாழ்கிற மாதிரின்னு எண்ணம் பல நேரங்கள் இப்படி தோணும். ஒரு வேலையில் சேர்ந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு வரும் தேக்க நிலையால் இந்த எண்ணம் வரும். அதே வேலையை ஏதாவது ஒரு காரணத்தால் நம்ம இழக்கும்போது இந்த எண்ணம் வரும். தீராதி வியாதி நமக்கு வந்துருக்குன்னு டாக்டர் சொல்லும்போது இந்த எண்ணம் வரும். நெருங்கிய உறவினர் ஒருத்தர் மரணம் அடையும் போது இந்த எண்ணம் வரும். இந்த வெறுமையை கடந்து வந்தாலே போதுங்க, நம்ம வாழ்க்கை அழகான தருணங்களாக மாற்றப்படுங்க. மனிதன் இந்த விஷயத்தை ரெண்டு காரணங்களுக்காக தான் செய்கிறான். ஒன்று சந்தோஷத்துக்காக, இன்னொன்று வழியை மறப்பதற்காக. வழிதாங்க சிறந்த மோட்டிவேஷனாக இருக்குது. நான் வெற்றி பெறதை விட தோல்வி தவிர்க்க தான் விரும்புகிறேன்னு பலரும் சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் தோல்வி தவிர்க்க தான் விரும்புகிறோம். ஆனால் அந்த தோல்வி தான் நமக்கு உத்வேகம் தருவதாக இருக்குது. அதுக்கு மாறாக அந்த தோல்வி பலருக்கு வழியை தரதான் இருக்குங்க. நம்மளோட தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியலனா வழி ஏற்படுதுங்க. மனிதனோட தேவைகளை வருசப்படுத்தி அதில் ஏதாவது ஒன்று பூர்த்தி செய்யப்படாத போது அவனுக்கு மனசு இதயமும் வலிக்குதுங்க. வழி நிறைந்த வாழ்க்கை கூட ஒரு கட்டத்தில் அவசியமானது தான். இதை உணர்ந்து இதை கடந்து செல்லுங்க, எல்லாம் தெளிவாகும். உங்கள் நோக்கத்தை தெளிவாக்குங்க. நோக்கத்தை தெளிவாக வச்சுட்டு இருக்கும்போது தான் நம்மளால் கூடுதல் சக்தியை திரட்ட முடியும், நம்ம நினச்ச காரியத்தை சாதிக்க முடியும். ஒரு சின்ன கதைங்க. 1950 ஹாவர்டு ஆராய்ச்சியாளர் ஒருத்தர் ஒரு எலியால் நீர் எவ்வளோ நேரம் நீந்த முடியும் அப்படிங்கிற ஆராய்ச்சியை பண்ணாருங்க. சாதாரணமாக ஒரு எலியால் 15 நிமிடங்கள் மட்டுமே ஓடு நீரில் நீந்த முடியும். அந்த எலி 15 நிமிடம் நீந்துச்சு. அதுக்கு மேலே அதனால் நீந்த முடியல. மூச்சை பிடிச்சது, மூழ்க பார்த்தது. அந்த எலி மூழ்கும் வேலையில் காப்பாற்றி கொஞ்சம் அதை ஆசுவாசப்படுத்தி மீண்டும் நீந்து விட்டார் அந்த ஆராய்ச்சியாளர். என்ன ஒரு ஆச்சரியங்க! அந்த எலி 60 மணி நேரம் தண்ணியில் நீந்துச்சு. முன்னை விட 240 மடங்கு அதிகப்படியான நேரம் அது தண்ணியில் இருந்திருக்கு. அந்த எலியோட இவ்வளோ ஆற்றல் எங்கிருந்திருக்கும்? எதனால் இந்த அதிசயம் நடந்திருக்கும்? முதல்ல நீச்சல் அடிக்கும் போது நம்ம காப்பாற்றப்பட்டுருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த எலிக்கு இல்லை. அதே நேரம் மூழ்கும்போது திடீர்னு காப்பாற்றப்படுது. அப்புறம் மீண்டும் தண்ணியில் விடப்படும்போது நம்மளை ஒருத்தர் காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற எண்ணம் எலிக்கு ஏற்படுறதுனால நீண்ட நேரம் அதனால் நீந்த முடிஞ்சிருக்கு. நம்ம காப்பாற்றப்பட்டுருவோம் அப்படிங்கிற தெளிவான நோக்கம் அந்த எலிக்கு இருந்ததுனால அதிக நேரம் அதனால் நீந்த முடிஞ்சிருக்கு. இதனால் தெளிவான நோக்கமும் நுணுக்கமான பார்வையும் வாழ்க்கையில் இருந்தால் போதுங்க, வெற்றி உங்களை தேடி வரும். எனவே உங்களுக்கான சிறந்த நோக்கத்தை கண்டறியுங்க, அதை செயல்படுத்துங்க. அதுக்கு முதல்ல உங்களை தயார்படுத்துங்க. அதுக்கு சில வழிகள் தாங்க இது. நீங்கள் எங்கே போய் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உறுதிப்படுத்துங்க. உங்களோட கடந்த காலத்தை நடுநிலையுடன் விமர்சனம் செய்யுங்க. நீங்கள் இன்னைக்கு இருக்கும் நிலைக்கு நீங்களே பொறுப்பு அப்படிங்கிறது முதல்ல ஏற்றுக்குங்க. ஏன்னா தனி மனித முன்னேற்றத்துக்கு மிகப்பெரிய தடை என்பது அவங்கள சுற்றி இருக்கும் சூழ்நிலை எல்லாம் கிடையாது, அது நீங்கள் தாங்க. எதிர்காலத்தில் நீங்கள் என்னவா போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. அதை முடிவு செஞ்சுட்டு உங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் அதை அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய வேலைகளையும் தெளிவுபடுத்திங்க. இப்படி தெளிவுபடுத்தினா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தானாக வரும். உங்களோட செயல்களை எதுக்கு முன்னுரிமை தெரியுங்க அப்படிங்கிறது முழுக்க உங்கள் கீழே தாங்க இருக்குது. உங்களோட முன்னுரிமைகளை சரியாக மாற்றி அமைச்சிட்டிங்கன்னா வெற்றி சுலபமாக வந்துடும். அடிக்கடி உங்களை நீங்களே கேள்வியில் கேட்டுக்கொள்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கிங்க. இப்போது நான் என்ன செய்யணும், எது முதல்ல செய்யணும் அப்படிங்கிற கேள்வியை உங்களுக்குள்ளே கேளுங்க. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தகவல் தொழில்நுட்ப காலமெல்லாம் போய் இன்னைக்கு ஐடியாக்களோட காலத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. எல்லாத்துட்டையும் ஐடியா இருக்குதுங்க. அவற்றில் எது சிறந்தது, அதை மற்றவங்களுக்கு எப்படி தெளிவாக எடுத்து சொல்வது, அதை நிஜமாக்க தேவையான திட்டங்கள் தான் என்ன, தெளிவான நோக்கத்தை உங்களுக்குள்ளே வரையறுத்துக்குங்க. உங்கள் நோக்கத்தை லட்சியமாக மாற்றிக்குங்க. இந்த லட்சியம் ஒரு நாள் நிச்சயம் நிறைவேறும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வசப்படும். நீங்களும் வெற்றிங்கிற எண்ணிலே ஏறி பெருசாக சாதிப்பீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.